கிணற்றுக்குள் நாகம் சுற்றியபடி இருந்த அம்மன் சிலை. இந்த நாகம் வந்து இந்த அம்மனுடைய சிலைய பாதுகாத்து இருந்திருக்கு. வெளியே எடுத்துட்டு வந்து அந்த நாகத்தை எடுத்து வெளியிட்டாங்க. இந்த ஆலயத்தை சுத்தி கூட நாகம் இருக்கு. அக்கால் தங்கச்சி ஆலயங்களில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள், மர்மம். சென்னை ஆலந்தூரில் அக்கால் தங்கை என்று அழைக்கப்படும் இரண்டு ஆலயங்கள் ஆச்சரியமான பின்னணிகளோடு அமைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆலந்தூரில் ஹோப்மேன் முதல் தெருவில் அமைந்திருக்கும் துலுக்கானத்தம்மன் தங்கச்சி கோவிலாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வந்து மடிப்பிச்சை எடுத்தால் குழந்தை பேறு நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதற்காக பல பெண்கள் மடிப்பிச்சை எடுக்கிறார்கள். இந்த துலுக்கானத்தம்மன் உருவான பின்னணி பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. நாகம் சுற்றிய நிலையில் இங்கிருக்கும் கிணற்றுக்குள் இந்த அம்மன் சிலை இருந்ததாகவும், இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் கனவில் வந்து தன்னை எடுத்து வணங்கும்படி அம்மன் கூறியதாகவும் சொல்கிறார்கள். வந்து அங்கே எதிர்த்த வீட்டு கிணத்துல வந்து நாகம் இருக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு நாகம் இருந்திருக்கு. சரி, அதை வந்து இது பண்ணும்போது வெளியே எடுக்கணுமேனு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு இது பண்ணும்போது தண்ணியை முதல்ல இறச்சிருக்காங்க. வாரி எரிக்கும் போது தான் அங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் போது அங்கே வந்து இந்த அம்மனுடைய சிலை அந்த நாகத்தில் சுற்றின்னு இருந்திருக்கு. அதை பார்த்து தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இதாகி அங்கே இருக்கிறவங்க சில பேர் பரவசமாக இது பண்ணி ஆடி அவங்க மூலியமாக குறி சொல்லி இங்கே நான் இருக்கேன், இவ்வளோ நாளாக இந்த இருக்கிறேன் அந்த ஆலயத்தில், இங்கே தான் நான் இருக்கிறேன், என்னை வந்து இங்கே வச்சு இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இந்த ஆலயத்தில் வச்சு நீங்கள் வழி பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதை பண்ணி அவங்க வந்து அந்த நாகத்தை வந்து எடுத்து இது பண்ணிவிட்டு அந்தனுடைய அம்மனுடைய சிலையை எடுத்துன்னு வந்து இந்த ஆலயத்தில் வச்சு பிரஷ்டத்தை செய்து எல்லாரும் வழிபட்டுன்னு இருக்காங்க. இந்த அம்மனுடைய பேர் வந்து துலுக்கானத்தம்மன் ஆலயம். ஆரம்பத்தில் ஓலை குடிசையில் வைத்து வணங்கப்பட்ட இந்த அம்மன் தற்போது நாம் காணும் நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கோபுரம் அமைக்க வேண்டும் என்கிற விருப்பம் இந்த பகுதி மக்களுக்கு இருப்பதாகவும், ஆனால் அதற்கு அம்மனின் உத்தரவு தேவை என்றும் சொல்கிறார்கள். தாத்தாவுடைய காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து ஓலைக்கொட்டாய் தான், சின்னதாக இருந்தது. அந்த அம்மன் ஆலயத்தை எடுத்து அந்த அம்மனை எடுத்து வந்து இங்கே வெடிச்சு இது பண்ணும்போது இந்த ஆலயம் வந்து ஓலைக்கொட்டாயில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பாவுடைய காலத்தில் தான் இந்த ஒரு சின்ன இது கட்டினாங்க. இது கட்டி இது பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் இந்த இது கட்டணும், நாங்கள் மண்டபம் கட்டினோம். மண்டபம் கட்டி இது பண்ணி இது பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுடைய ஆலயத்துக்கு என்ன தேவைனா இப்போ ஒரு கோபுரம் தேவை. அதுக்கான முயற்சி தான் நான் ஏற்றிருக்கேன். இன்னும் எங்களுக்கு அந்த அம்மா வந்து எங்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. அவங்க அனுமதி கொடுத்தா தான் எல்லாமே நடக்கும். எதுவுமே அவங்களுக்கு உத்தரவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதனால அந்த அம்மனுக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு கோபுரம் கட்டணும் இந்த அம்மனுக்கு. கிணற்றுக்குள் நாகம் சுற்றிய நிலையில் அம்மன் சிலை எப்படி இருந்தது என்கிற கேள்விக்கு அந்த நாகம்தான் அம்மன் சிலையை பாதுகாத்து வந்தது என்பதாக பதில் சொல்கிறார்கள். இப்போ வந்து அந்த அம்மனுடைய சிலையை வந்து அந்த நாகம் வந்து பாதுகாத்து இருந்திருக்கு. அது வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அங்கே வந்து சொல்லியிருக்காங்க, பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நாகம் வந்து இந்த அம்மனுடைய சிலையை பாதுகாத்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரிய வருது. அது இது வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்க அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த நாகத்தை எடுத்து வெளியிட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தை சுற்றி கூட நாகம் இருக்குது, எப்போ அது தென்படும். அது அப்போ அந்தவுடைய நாகம்னு சொன்னால் நல்ல நல்ல நாகம் தான் அது. இது இந்த ஆலயத்துடைய இந்த மண்ணோட இது தான் இங்கே இருக்குது. ரெண்டு மூணு இருக்குது, வரவும் போவோம், யாருக்கும் எந்த வரைக்கும் இந்த எதுவும் பண்ணதில்லை. அதனால் இந்த அம்மனுக்கு வந்து இதை வந்து அந்த இவங்க வந்து இந்த நாகம் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குது. இந்த இடத்தில் வந்து தங்களது பிரச்சனைகளை முன்வைத்து வேண்டிக் கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் கூறுகிறார்கள். திருமண தடை போன்ற பிரச்சனைகள் அகல்வதற்கு இந்த அம்மன் துணை புரிவதாகவும், குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் என்றும் கூறுகிறார்கள். சில பேர் வந்து இங்கே வந்து திருமணம் ஆகவில்லை, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் வந்து இந்த ஆலயத்தில் வந்து
அந்த அம்மன்கிட்ட வேண்டும் போது சொல்லுவேன் நான். என்னோடய இது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய குல தெய்வம் என்ன? நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த குல தெய்வம்லாம் எனக்கு தெரியல, அப்போ நாங்கள் எப்படி போய் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அம்மனை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குல தெய்வமாக எடுத்துக்கின்னு நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற நல்ல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராங்க, உங்கள் பசங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும், ஏதாவது தடை இருந்தால் கூட இந்த அம்மன் வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க. இந்த பகுதியில் நாக நடமாட்டம் இருந்ததால் மக்கள் அச்சத்துடனே இங்கு வந்து செல்வார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டது. ஓலக்கொட்டாயில் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் இருக்கும்போது கூட இந்த பக்கம் வந்து போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க தான், ஏன்னா அம்மனுக்கு லைட் வெளிச்சம் கிடையாது, அந்த காலத்தில் இருட்டாக தான் இருக்கும். இங்கே வரும்போது போகும்போது எல்லோரும் வந்து ஒரு பயபக்தியோடு தான் போவாங்க. மற்றபடி வந்து இங்கே வந்து நாகங்கள் வந்து போகும். அப்போவே இங்கே இருந்தால் எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது சில வீடு இருக்காது, இப்போ தான் எல்லாமே வீடு வந்திருக்கு. அப்போ இருக்காத போது எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சத்தோடு தான் வருவாங்க, அச்சத்தோடு தான் போவாங்க. இருந்தாலும் வெள்ளிக்காமல் செவ்வாய்க்காமல் இந்த அம்மனுக்கு வழிபாடு நடக்கும், காலையில் அபிஷேகம் நடக்கும், சாயந்தரத்தில் தீபாராதனை நடக்கும், அதனால் எல்லாம் வந்து போவாங்க. தங்களது உடல்நிலை பிரச்சனையையும் குடும்ப பிரச்சனையையும் இந்த அம்மன் தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கண்ணீர் மல்க நெகிழ்ச்சியோடு கூறினார்கள். எனக்கு வந்து 4 பெண் குழந்தைகள் பிறந்ததுப்பா. நான் ஒரு வீட்டில் ஆப்மன் தெருலேயே வாடகைக்கு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்து விட்டார். 4 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாடகை வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, எனக்கு ஆண் துணை இல்லை, நாளும் பொம்பளை பிள்ளைங்க தான், வீடு வாசலெல்லாம் எனக்கு கிடையாது இருந்த அந்த ஊரில். அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட வந்து கண்ணீர் விட்டு ஆச்சுப்படியில் சொன்னேம்மா, பொம்பளை பிள்ளைங்களாக வச்சுன்னுக்கிறம்மா, நான் எந்த ஊரில்மா போவேன், ஒண்டியாக போய் வச்சுக்கின்னு வேலைக்கு போனேன் நான், பொட்டை பிள்ளைங்களை ஒண்டியாக விட்டு எனக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுமான்னு இந்த அம்மா கிட்டே கண்ணீர் விட்டு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்தா, கொடுத்து நல்ல மாதிரி கௌரமாக ஓலைக்கொட்டாய் கூட நான் போடல, நல்ல மாதிரி கௌரமாக மாடி வீடு கட்டின்னு தான் கௌரமாக வந்தேன். வாடகை வீட்டில் காலி பண்ணுன்னு கூட சொன்னாங்க, அடுத்தவங்க பிரச்சனை இல்லை. அந்த அம்மா நான் கௌரவமாக கொண்டாந்து அந்த வீட்டில் என்னை வாடகைக்கு வச்சா, வச்சு என் பிள்ளைங்களுக்கு 2 பொண்ணுங்களுக்கு நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணேன். கவர்மெண்ட் வேலை கொடுத்தா என் பொண்ணுக்கு நல்ல புத்திர பாக்கியெல்லாம் கொடுத்தா, அந்த அம்மா 2 மருமகங்களும் எனக்கு தங்கமான மருமகங்களுங்க. என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது குடும்பத்தில், அதை வேண்டிகிட்டு அந்த அம்மா மூலிமா எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த அம்மா சக்தியால் எல்லாம் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் புருஷம் பண்ணுறதுக்குள்ளே கல்யாணம் ஆன 1 வருஷத்துலேயே கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத. இந்த அம்மாவே வேண்டிகிட்டேன், இந்த அம்மா கோயிலில் தான் கல்யாணம் பண்ணேன் நான், நீ தாம்மா வழி காட்டணும் அப்படின்னு. இன்றைக்கி நல்ல வழி காட்டிட்டாங்க, இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் தசரா விழா சிறப்பாக நடக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த தசரா விழாவின் போது வாழை மரத்தை வெட்டும் நிகழ்வு ஒன்று நடக்கும் என்றும், அந்த நிகழ்வு அருகில் இருக்கும் அக்கா கோவிலில் நடக்கும் என்றும் சொன்னார்கள். முக்கியமான ஒரு சடங்கு அங்கே ஒன்று இருக்கு, அது காலம் தொட்டு தொட்டு வந்திருக்கு எங்கள் தாத்தா அவங்க காலத்துலேருந்து. ஏன்னா அங்கே வந்து அந்த போயிட்டு அங்கே ஒரு வாழை கண்ணு ஒன்று நட்டு அதை வந்து எல்லாரும் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாருமே அந்த சிறப்பு பயிற்சி பெற்றிருப்பாங்க. வாழ் சுத்து வீரர், கொம்பு சுத்து இதெல்லாம் இருப்பாங்க. அதனால் அதை ஒரு இது பண்ணுவாங்க, அங்கே ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க அந்த ஆலயத்தில் வச்சு. அதை பார்க்கறதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அதில் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது, அந்த வாழை மரம் வெட்டுறது. ஏன்னா எல்லாரும் வெட்டுற மாதிரி வெட்ட முடியாது, அது வந்து ஒரு இது பண்ணி அதை வந்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான், அந்த கத்தி சுத்த தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை செய்வாங்க. அவங்க வந்து அங்கே அந்த கத்தி சுற்றி விளையாடுவாங்க, அங்கே எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு விளையாடி எல்லாரும் அந்த கண் இமைக்க நேரத்துக்குள்ளே ஒரே வெட்டு தான் தெரியும், ஆனால் அந்த வாழைக்கண் வந்து 3 துண்டாகும் அது. அப்போது இப்போ வந்து யாரும் அந்த அளவுக்கு இது இல்லை, ஏன்னா அந்த பயிற்சி யாரும் பெற்றதில்லை, அதோட முறிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாழைக்கண் வெட்டுறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து பார்ப்பாங்க, எப்படி வெட்டுறாங்க இதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு வெட்டு தான் விழும் மரம், அது வெட்டு கீழே செய்யும் போது 3 துண்டாக விழும் அந்த மரம்.